ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் சீக்கிரம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஏழை குடும்பத்தில் மகனாய் பிறந்து பிரான்ஸ் நாட்டின் மாமன்னனாக முடிசூடிய நெப்போலியன் என்ற மாவீரனின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெப்போலியன் என்ற மகா சக்கரவர்த்தியின் வாழ்க்கை கோசிக்காவின் விடுதலையில் தொடங்கி ஐரோப்பாவின் விடுதலை நோக்கி முடிவடைகிறது. தனக்கன்று ஒரு அழகான வாழ்க்கை இருந்த போதிலும் தன் நாட்டிற்கான சிந்தனையுடன் வாழ்ந்தவர்தான் மாவீரன் நெப்போலியன். 18ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்தில் ஐரோப்பியாவின் பல பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தி வந்த பிரிட்டனுக்கும் இத்தாலிக்கும் நடுவில் தன்னுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த குட்டித்தீவுதான் கோசிக்கா. கோசிக்காவின் சுதந்திர போராட்டத்தில் முக்கியமானவரான கார்லோவுக்கும் லெட்டிசியாவிற்கும் பிறந்த 13 குழந்தைகளில் 2வது மகனாய் பிறந்தவர்தான் மாவீரன் நெப்போலியன். 1768ஆம் ஆண்டு கோசிக்காவின் சுதந்திர போராட்டத்தின் விளைவாக கோசிக்காவிலிருந்து வெளியேறிய இத்தாலி போகின்ற போக்கில் கோசிக்காவை பிரான்சிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றது. அதன் பிறகு பிரான்ஸ் கோசிக்காவின் சுதந்திர போராட்டத்தை அடக்க ஒரு நூதனமான முறையை கையாண்டது. கோசிக்காவின் சுதந்திர போராளிகளுக்கு ராஜபோக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் செய்து தரப்படும், அதையும் மீறி போராடினால் சிறை என்று ஆசைவார்த்தை காட்டியது பிரான்ஸ். இதனால் பலரும் பிரான்சின் இந்த சலுகைக்கு அடிபணிந்தனர். அதில் நெப்போலியனின் தந்தையும் ஒருவர். இதன் மூலம் பிரான்ஸ் அரசின் ஆதரவுடன் தன்னுடைய கல்வி படிப்பை முடித்தார் நெப்போலியன். இருந்தாலும் தன்னுடைய நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பிரான்ஸ் மீதான கோபம் அவருக்குள் தணலாக எரிந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் நெப்போலியன் நினைப்பது போல பிரான்ஸ் ஒன்றும் ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்கள் நிறைந்த நாடல்ல. மாறாக பிரான்ஸை ஆண்ட லூகி மன்னர்களாலே பிரான்ஸ் மக்கள் கஷ்டப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தனர். அதாவது 90% மக்களை 10% அதிகாரமிக்கவர்கள் ஆளுமைப்படுத்திக் கொண்டிருந்தனர். இந்த வேளையில் தான் தன் நாட்டிற்கு எதிரான பிரான்ஸ் இராணுவத்திலே இணைந்தார் நெப்போலியன். இருந்தாலும் பிரெஞ்சு படையில் இருந்து கொண்டே கோசிக்காவிலிருந்து பிரெஞ்சு படைகளை வெளியேற்ற விகங்கள் அமைத்துக் கொண்டிருந்தார் நெப்போலியன். ஆனால் மிகப்பெரிய பிரெஞ்சு படையின் முன்னால் அனைத்தும் தவிடுபடியானது. இதற்கெல்லாம் காரணம் நெப்போலியன் தான் என்று அறிந்த பிரெஞ்சு இராணுவம் நெப்போலியனை பிரெஞ்சு படையிலிருந்து தூக்கி எறிந்தது. சில ஆண்டுகளிலேயே பிரெஞ்சில் இருந்த லூகி ஆட்சியும் கவிழ்க்கப்பட்டு புது அரசு பதவியேற்றது. பதவியில் இருந்தால் மட்டுமே தன்னுடைய கனவை நிறைவேற்ற முடியும் என்று உணர்ந்த நெப்போலியன் மீண்டும் பிரெஞ்சு இராணுவத்தில் இணைவதற்கான அனைத்து வேலைகளையும் விடுபட்டு மீண்டும் பணியில் சேர்ந்தார். தன்னுடைய திறமையை இந்த உலகிற்கு நிரூபிக்க காத்து கொண்டிருந்த நெப்போலியனுக்கு 1798ஆம் ஆண்டு துருன் துறைமுகத்தில் நடந்த போர் மிகவும் உதவிகரமாக அமைந்தது. பிரான்சின் உள்நாட்டு பிரச்சினை நடந்து கொண்டிருந்த வேளையில் துலான் துறைமுகத்தை கைப்பற்ற பெரும்படையுடன் வந்த பிரிட்டன் இராணுவத்தை அடித்து தும்சம் செய்தது நெப்போலியன் தலைமையிலான படை. இந்த போரின் மூலம் நெப்போலியனின் வீரம் பிரான்ஸ் முழுவதும் பரவத் தொடங்கியது. அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு இராணுவத்தில் ஜெனரல் பதவியும் வழங்கப்பட்டது. இருந்தாலும் இது அதிக காலம் நீடிக்கவில்லை. பிரான்சில் ஏற்பட்ட அரசியல் குளறுபடி காரணமாக அவரிடமிருந்து பதவி உயர்வு பறிக்கப்பட்டது. இதனால் தனக்கென காலம் வரும் வரை காத்திருந்தார் நெப்போலியன். இதற்காக வெகு நாள் காத்திருக்கவில்லை. 1796இல் ஆஸ்திரேலிய சாமானிய படைகள் இத்தாலியின் ஆக்கிரமிப்புகள் வழியாக பிரெஞ்சுக்கு வந்து சேர்ந்திருந்தது. இந்த வேளையில் தான் இவர்களை விரட்ட சரியான ஆளை தேடிக்கொண்டிருந்த வேளையில் நெப்போலியன் வீரம் பிரெஞ்சு அரசின் கண்முன் வந்து போனது. அதனால் ஒட்டுமொத்த பிரெஞ்சு அரசும் நெப்போலியனை தேடி வந்து நின்றது. நெப்போலியனின் போர் வீகத்துடன் ஆஸ்திரேலிய சாமானிய படைகளை ஓடவிட விரட்டியது பிரெஞ்சு படை. இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரியா அலெக்சாண்டிரியா படைகளை வீழ்த்தியது நெப்போலியன் தலைமையிலான படை. அதன் பிறகு நெப்போலியனின் பார்வை பிரிட்டன் மீது திரும்பியது. இதனால் பிரிட்டனின் முக்கிய வர்த்தக தளமான எகிப்து நோக்கி தன்னுடைய படையை செலுத்தினார். ஆனால் எதிர்பாராத விதமாக பிரிட்டனின் கப்பல் படையினால் பிரெஞ்சு படை தோற்கடிக்கப்பட்டது. நெப்போலியன் வாழ்நாளில் சந்தித்த முதல் தோல்வியாக இது அமைந்தது. இதனைத் தொடர்ந்து நடந்த கலிலியோ பகுதி போரிலும் தோல்வியை தழுவினார் நெப்போலியன். தொடர் தோல்வியால் துவண்டு போய் நாடு திரும்பிய நெப்போலியன் உள்நாட்டு குழப்பத்தால் 1804ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயதில் பிரான்ஸ் நாட்டின் சக்கரவர்த்தியாக முடிசூடி கொண்டார். இதனைத் தொடர்ந்து பல போர்களில் ஈடுபட்ட நெப்போலியன் பிரிட்டன், போர்ச்சுகல், காண்டினேவியா தவிர்த்து மற்ற ஐரோப்பிய பகுதிகளை தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்திருந்தார். அதன் பிறகு மீண்டும் பிரிட்டனை ஒரு கை பார்க்க வேண்டும் என்று நினைத்த நெப்போலியன் காண்டினென்டியல் சிஸ்டம் என்ற வர்த்தக முறையை அறிமுகப்படுத்தினார். இதன் மூலம் பிரான்ஸ் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து பிரிட்டனுக்கு வர்த்தகத்தை தடை செய்தார். இருந்தாலும் ரஷ்யா மட்டும் தொடர்ந்து வர்த்தக தொடர்பை தொடர்ந்து கொண்டிருந்தது. இதனால் ரஷ்யா மீது போர் தொடுக்க முடிவு செய்தார் நெப்போலியன். கிட்டத்தட்ட 6000 படை வீரர்களுடன் ரஷ்யா நோக்கி படையெடுத்தார். ஆனால் இவர் ரஷ்யாவில் அடியெடுத்து வைத்த போது ரஷ்யாவின் மோஸ்கோவே வெறிச்சோடி கிடந்தது. ரஷ்யாவின் சா மன்னர் தன்னிடம் சரணடைவார் என்று அங்கேயே தங்கியிருந்தார் நெப்போலியன். ஆனால் சா மன்னன் வருவதற்கு முன்னால் குளிர்காலம் வந்துவிட்டது. இதனால் நெப்போலியனின் பல படை வீரர்களும் குளிராலும் பட்டினியாலும் மாண்டு போயினர். இன்னும் கொஞ்ச நாள் சென்றால் அனைத்து படை வீரர்களையும் இழக்க நேரிடும் என்று உணர்ந்த நெப்போலியன் நாடு திரும்ப முடிவு செய்தார். 600,000 படை வீரர்களுடன் சென்றவர்கள் திரும்பும் போது வெறும் 20,000 பேரே மிஞ்சியிருந்தனர். பிரெஞ்சு படையின் வலுவற்ற தன்மை அறிந்த பிரிட்டன் அனைத்து ஐரோப்பிய நாடுகளுடன் சேர்ந்து பிரான்சை தாக்கியது.
இதனால் படுதோல்வியை சந்தித்தது நெப்போலியின் படை. அது மட்டுமில்லாமல் நெப்போலியன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு அங்கிருந்து தப்பி வந்த நெப்போலியன் மீண்டும் படையை திரட்டி ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதலை தொடுத்தார். மீண்டும் தோல்வியுற்ற நெப்போலியன் கெலினா தீவில் சிறை வைக்கப்பட்டார். இறுதிகாலம் வரைக்கும் அந்த தீவிலேயே தனிமையில் இருந்த நெப்போலியன் வயிற்று புற்றுநோயால் 1821 ஆண்டு போனார். நெப்போலியன் ஆட்சி காலத்தில் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, வணிகம் என்று அனைத்திலும் தன்கு வளர்ச்சி பெற்றிருந்தது பிரான்ஸ். வெற்றி என்பது முயற்சியின் பாதி, நம்பிக்கையின் மீதி என்று ஏழையாக பிறந்து நாட்டின் மன்னனாக முடிசூடிய நெப்போலியன் வாழ்க்கை வரலாற்றை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.